நான் யாருக்கு எந்த பில்லி சூனியம் வைக்கிறதுக்காக இந்த பூஜையை பண்ணல. என் முகம் சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் கோரமா இருக்கு. இந்த முகத்தை நல்லபடியா மாத்துறதுக்காக காடுகளை திருடி பைரவிக்கு பலி கொடுத்து 9 அமாவாசை நடுநிசையில சுடுகாட்டுல பூஜை பண்ணா முகம் சரியாகி அழகா வந்துருமனு தெரிஞ்சுக்கிட்டேன். அதன்படி உங்க ஊர்ல உள்ள ஆடு மாடுகளை திருடிட்டு வந்து நம்ம ரெண்டு ஊருக்கும் பொதுவா இருக்கிற சுடுகாட்டுல பூஜை பண்ணேன். நீ சொல்ற கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா நம்பற மாதிரி தான் இல்ல. இல்லங்க, இல்ல, சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கும் கெடுதலை பண்றதுக்காக இந்த பூஜையை பண்ணல. என் வேதனை தீர்றதுக்காகத்தான் இந்த பூஜையை பண்ணேன். என்ன நம்புங்க. நிறுத்துமா, ஏமா நீ இப்படி அநியாயமா போய் சொல்ற. ஆமா போய் சொல்றேன். நிறுத்துங்கப்பா. இல்ல இல்ல, சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. இத பாருமா, எங்க ஊர் புற மேய்ச்சல் நிலம்தான், ஆடு மாடுக இருக்கும். எங்க பொழப்பே விவசாயத்தையும் ஆடு மாடுகளையும் நம்பிதான் நடக்குது. எங்க பொழப்புல மண்ணள்ளி போடணும்ன்றதுக்காக இந்த ஊர்ல மழையே பெய்ய கூடாது, ஆடு மாடுகள் இருக்க கூடாதுன்னு நினைச்சு கோவில்ல இருந்து ஆட்ட திருடி சூனிய வைக்க உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இல்ல இல்ல, என்ன நம்புங்க. இல்ல, நீ எங்க ஊருக்கு சூனிய வைக்க தான் வந்திருக்க. என்ன நம்புங்க, நான் சொல்றத நம்புங்க. என்ன நம்புங்க. போதும், நிறுத்துமா. உன்னுடைய வியாக்கியானம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதான் கையும் கலவமா புடிச்சிட்டோமே. ஊருக்கு கெடுதல் பண்ணதான் சூனிய வைக்க பூஜை பண்ணேன்னு தெல்ல தெளிவா எடுத்த. எதுக்கு வெட்டி பேச்சு? சுவாமிநாதையா, நீங்க தீர்ப்ப சொல்லுங்க. இனி இவன் நமக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி பண்ணாலும் இவ சொல்ற மந்திரங்கள் பலிக்க கூடாது. அதனால இவளோட மொத்த பலியை தட்டி எடுத்துருங்க. இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. சாமிநாதா, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம என் வேதனைய தீக்கத்தான் நான் பூஜை பண்ணேங்கிறத புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி, என் துயரத்தை அதிகப்படுத்துற மாதிரி என் பல்ல புடுங்கன்னு தீர்ப்பு சொன்ன பாரு. இப்ப சொல்றேன் கேளு, தப்பா தீர்ப்பு சொன்ன உன்னை இதே ஊருக்குள்ள பைத்தியமா உன்னை நான் அலைய வைக்கல. எங்க அப்பா ராமண்ணாவுக்கு நான் மகளா பிறக்கல. இது சத்தியம். பார்க்கலாம் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். எதுக்குப்பா இந்த அம்மாவை பேச விட்டு இருக்கீங்க? ஐயா தான் தீர்ப்பு சொல்லிட்டார்ல, இழுத்துட்டு போய் தண்டனையை நிறைவேத்துங்கய்யா. நான் எதுவும் தப்பு செய்யல மாமா, என்ன விட்டு போங்க. எப்பவுமே நான் அவங்க முகத்துல தான் முழிப்பேன்னு தெரியும் இல்ல. எங்க போனாங்க அத்தை? அத்தை 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 போனீங்க அத்தை? என்னமா கவேரி, எழுந்திருச்சிட்டியா? ஆமாம்பா. எங்கம்மா அத்தையை தேடிட்டு வரியா? எங்கப்பா போனாங்க அத்தை? நீயும் நினைவு தெரிஞ்ச நல்லந்து இந்த ஊரை வெறுத்து ஒதுக்குற உங்க அத்தையோட அகோரமான முகத்தில் தான் முடிச்சிட்டு இருக்க. உன் அத்தையும் தன் முகம் அழகா மாறாதான்னு காலங்காலமா அமாவாசைக்கு அமாவாசை சுடுகாட்டுக்கு போய் திருட்டு பொருள் வச்சு பூஜை பண்ணிட்டு வரா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன் அத்தையோட முகம் அழகா மாறவும் இல்லை, நீ உன் அத்தையோட முகத்துல முடிக்கிறத நிறுத்தவும் இல்லை. அப்பா, முதல்ல அத்தை எங்க போனாங்க அத சொல்லுங்க. நேத்து அமாவாசை இல்ல, எந்த சுடுகாட்டுக்கு பூஜை பண்ண போனாலும் இன்னும் வரவே இல்ல. எப்படி வந்துருவாமா? நீ உட்காரு, வந்துருவா. அத்தை எங்க போனாலும் பூஜையை முடிச்சிட்டு விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவாங்க. இன்னைக்கு என்னடானா இன்னும் காணமே, எங்க போனாங்க?
என்ன இது? யாரோ மொனகர மாதிரி கேக்குது. அத்த 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 கவரி என்கிட்ட வராத, என்கிட்ட வராத, என் முகத்தை பார்க்காத கவரி, என் முகத்தை பார்க்க. என்னத்த பேசுறீங்க? தினமும் பார்க்குற முகம் தானே, அதையே இன்னைக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க. கவரி, நீ தினமும் பார்க்குற அத்தையுடைய கோர முகத்தை பக்கத்தூர் சாமிநாதனும் ஜனங்களுமா சேர்ந்து என் பல்ல உடைச்சி இன்னும் கோரமாக்கிட்டாங்க காவேரி. காவேரி, என்னமா நடந்துச்சு? அப்பா, அத்தைய பாருங்கப்பா. அழகம்மே, என்ன இது? என்ன நடந்தது சொல்லுமா? அண்ணே, ஏதோ என் கஷ்ட காலத்துக்காக என் முகம் சரியாகாதா, நான் மத்தவங்களை போல வெளியே தலை காட்ட முடியாதான்னு ஆட்ட திருடிட்டு வந்து சுடுகாட்டுல பூஜை பண்ணிட்டு வர்றேன். நான் ஏதோ அவங்க ஊர் ஜனங்களுக்கு கெடுதல் பண்ண அவங்க ஊர் ஆடு மாடுகளை எல்லாம் திருடிட்டு வந்து அவங்க ஊர் சுடுகாட்டுல நான் பூஜை பண்றதா நினைச்சுக்கிட்டு பக்கத்து ஊர் சாமிநாதனும் ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பிடிச்சு பஞ்சாயத்துல நிறுத்தி என் பல்லெல்லாம் புடுங்கிட்டாங்கண்ணே. என் பல்லு போன பின்னாடி எப்படி என் மந்திரம் பலிக்கும், எப்படி என் முகம் மாறும், எப்படி என் வேதனை தீரும். அழகம்மே, கவலைப்படாதம்மா, கவலைப்படாதே. டேய் சுவாமிநாதா, என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டா? ரெண்டு ஊருக்கும் பொதுவான சுடுகாட்டுல யார் மந்திரம் பண்ணா உனக்கு என்ன, யார் தந்திரம் பண்ணா உனக்கு என்ன? ஓ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. என் தங்கச்சி இப்படி ஆகிட்டா, பாவி பாவி படுபாவி. அத்தை, நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா முகத்தை பார்த்தது இல்ல, இருந்தாலும் எனக்கு அம்மா இல்லாத குறை தெரியாம பாசத்தை கொட்டி வளர்த்தது நீங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்த கஷ்டம், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள நான் நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேன். நான் நேத்தே பஞ்சாயத்துக்கு முன்னாடி அந்த சாமிநாதனை உன்னை பைத்தியமாக்காம விடமாட்டேன்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன் காவேரி. கவலைப்படாதீங்க அத்தை, உங்க சபதத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஒரு பொண்ணோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டா அந்த ஆம்பளையோட வாழ்க்கை எப்படி எல்லாம் சின்ன பின்ன ஆகும்னு நான் அந்த சாமிநாதனுக்கு காட்டுறேன். நீங்க இருங்க அத்தை, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். சாமிநாதா, உன்னை பைத்தியமாக்காம விட மாட்டேன்டா, உன்னை பைத்தியமாக்காம விட மாட்டேன், விட மாட்டேன். இத்தனை வருஷமா நீயும் தானே பார்த்துக்கிட்டு இருக்க, சுபடிக்கு அர்த்தராத்திரில அப்படி ஏதாவது ஒரு பூஜை நான் பண்ணிருக்கேனா? தெரியலையப்பா. அப்ப புதுசா அப்படி ஒரு பூஜை பண்றாங்கன்னா என்ன ஏதன்னு நீ கேட்டிருக்க வேணாமா? அப்பா,
புதுசா போன இடத்துல அங்க நடக்கிறதெல்லாம் புதுசா பழசானு எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஒருவேளை சுவடி கடிச்ச சந்தோஷத்துல நேரம் காலம் தெரியாம பூஜை பண்றாருன்னு நினைச்சு விட்டுட்டு, ஆனா அவர் 2 மணி ஆயும் திரும்பி வராதப்பதான் அங்க என்னமோ தப்பு நடக்குதுன்னு என் மனசுல உரைக்க ஆரம்பிச்சது. பூஜைன்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ள போன வைத்தியரும் மாப்பிளையும் யாரு கண்ணுக்கு தெரியாம எப்படி மாயமா மறைஞ்சாங்க? ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா கூட மாப்பிள்ள தானே காணாம போனோம், வைத்தியர் இருந்திருக்கணுமே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே குணமாகி எழுந்து வந்திருக்கேன்னு சொன்ன மாப்பிளைக்கு அவர் கட்டின தாலில தடவன மஞ்சள் காயறதுக்குள்ள எப்படி மனசு மாறி போகும்? எப்படி என்ன பிடிக்காம போகும்? வார்த்தைக்காக கூட அவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லாதீங்கப்பா, அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவேன். ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே தடங்களாவே நடக்கிறப்பவே நான் நினைச்சேன், அப்ப நீ மனச மாத்திக்கிற நிலைமையிலே இல்ல, இப்ப நீ மனச தேத்திக்கிற நிலைமையிலே இல்ல, இப்ப அத நான் பேசுற நிலைமையிலப்பா இருக்கேன். எப்படியாவது எனக்கு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க. மனச தளர விடாத மகேஸ்வரி, நாலா பக்கம் ஆட்களை விட்டு தேட சொல்றேன், பேப்பர் ரேடியோ டிவின்னு எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுக்க போறேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள மாப்பிள்ள சிவனேசரை எப்படியும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேம்மா. அழாதுமா. ஐயா, மத்தவங்களை ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைக்காத என்ன போலி ஓலைச்சுவடி தர சம்மதிக்க வச்ச, ஆனா அப்படி நான் பண்ணது தப்புன்னு உணர்ற மாதிரி கடைசி நேரத்துல அந்த போலி ஓலைச்சுவடி காணாம போச்சு. அதை தொட்டுதான் எல்லாமே இப்படி நடக்குது. உன் பேச்ச கேட்டதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். இது சத்தியமான உண்மை. அது எப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். ஆனா அது அதீத கற்பனைனோ அமானுஷி விவகாரம்னோ நீங்க நினைக்க கூடாது. 7-14 லோகங்கள் இருக்குங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷனை காணோம்னு என் பொண்ணு கண்ணீரங்க மூலமா புலம்பிட்டு இருக்கா, இங்க வந்து புராண கதைய பேசுற, போடா வெளியே. நான் வெளியே போயிட்டா உங்க மாப்பிள்ளை சிவனேசன அந்த சிவனே நினைச்சாலும் உங்களுக்கு திருப்பி தர முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷ ஜாதி கிடையாது, பூதகுலம். நான் பூத லோகத்தை சேர்ந்தவன், பூதகுல இளவரசன் இந்த மூசா. அதே மாதிரி உங்க மாப்பிள்ள வீட்டுல வைத்தியருங்கிற பேர்ல தங்கியிருந்த சுந்தரம் சேர்வையும் அவரோட மாப்பிளையும் உண்மையிலேயே வைத்தியர்கள் கிடையாது, உலக தூய சக்திகளை ஆட்டி படைக்கிற துர்மந்திரவாதிங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஓலைச்சுவடிய படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என் உருவத்துல திருடனா வந்து என் பேரை கெடுத்ததே வைத்தியரா வந்த லீஸ்வாங் தான். ஐயா, நான் உங்ககிட்ட இருக்கிற அற்புத ஓலைச்சுவடிக்காக பூதலோகத்திலேருந்து தேடி வந்த மாதிரி அது என் கைக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக லீஸ் வாங்கும் மங்கியும் சுந்தர சேர்வ அவரோட மாப்பிளங்கிற வேஷத்துல இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க. நான் எப்படி உங்க வீட்டுல தங்கியிருக்கேனோ அது மாதிரி அவங்க உங்க மாப்பிள்ள வீட்டுல தங்கினாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய அற்புத ஓலைச்சுவடியை நீ ஏன் தேடி வரணும்? அது அவங்க உனக்கு கிடைக்க விடாம ஏன் தடுக்கணும்? கதையே நான் அதை தேடி வந்த காரணத்துலதான் ஆரம்பிக்குது சொல்றேன். விளக்கை பாதுகாக்கும் மந்திர பதுமைகளை வசியப்படுத்தினாலே போதும், அந்த பதுமைகளே விளக்கை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடும். பதுமைகளை வசியம் செய்யும் 5 வார்த்தைகளை கொண்ட மந்திர வாக்கியம் 5 பிரிந்து 5 ஓலைச்சுவடிகளில் பூலோகத்தில் 4 திசைகளிலும் உள்ள 5 ஜோதிடர்களிடம் உள்ளது. ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த கடவுள் மனுஷங்களை சோதிக்கிறது போதாதா? நீங்களும் எங்களை இப்படி பாடாப்படுத்தணுமா? ஒரு பார்வையில மனச பறிகொடுத்து அவன் கட்டின ஒரு தாலியில தன் உயிரே அடகு வச்சு இப்ப அவன் இல்லைங்கிறப்போ ஒரு துளி விஷத்துல தன் ஆயுளையே முடிச்சுக்க தயாராயிருக்கிற இந்த சின்ன பொண்ணு மகேஸ்வரிய
அந்த சிவரேசரை தவிர உங்க அமானுஷ சக்திகளால காப்பாத்த முடியுமா? இல்ல வேற ஏதாவது கொடுத்து இவளை சமாதானப்படுத்த முடியுமா? தப்புதான்யா. மனுஷ வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்க அமானுஷ சக்திகளுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. என்னால காணாம போன சுவடியையும் உங்களோட மாப்பிளையையும் நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன நம்புங்கய்யா? நீ உன்கிட்ட இருக்கிறதா சொல்ற சக்திகள் உண்மையா பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாதப்போ நீ சுவடியையும் அவரையும் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்றத நாங்க எப்படி நம்புறது? எந்த நம்பிக்கையில காத்திருக்கிறது? இப்ப என்ன, என்னோட சக்தி உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. இதுதான் என்னோட பூத உடல். இதுக்குள்ளதான் நான் சொன்ன லட்சக்கணக்கான அதீத சக்திகள் இருக்கு. சுவடியையும் சிவனேசரையும் மீட்க என்னால முடியும். என்ன நம்புங்க. நாங்க நம்புறோம் மோசா, மனப்பூர்வமா நம்புறோம். உனக்கு எப்படி ஓலைச்சுவடி படிக்கிறது முக்கியமோ அதே மாதிரி என் பொண்ணு மகேஸ்வரி சந்தோஷமா வாழ்றது முக்கியம். எப்படியாவது என் மருமகன் சிவனேசனையும் ஓலைச்சுவடியும் மீட்டு கொடுத்துருப்பா. கண்டிப்பா மீட்டு கொடுக்கறேன்யா. நீங்க தைரியமா இருங்க.